Hello guys, from Crazy Family, this is your Vipin. Harish Narayan, K. Harishankar. அப்படிங்கிற ரெண்டு டிரெக்டர் ஒன்று சேர்ந்து டிரெக்ட் பண்ணி நம்மளோட சமந்தா வந்து லீட் ரோல் நடித்து வெளியே வரப்போகிற படம் தான் யஷோதா. ஸோ பேர் கேட்கும்போதே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ரம்யமான ஒரு பாவமான கேரக்டர் மாதிரி தான் இருக்கு யஷோதா. ஒரு என்ன சொல்றது ஒரு கிராமத்து பொண்ணு அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான் வருது யஷோதாங்கிற பேரை கேட்கும்போது. ஸோ அந்த படத்தோட டீசர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசரா ட்ரெய்லரா டீசர் தான், டீசர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் கைஸ் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் ப்ளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். டீசர்ஸ், ட்ரெய்லர்ஸ், மூவிஸின்ஸ் ரியாக்ஷன்ஸ், சாங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்குன்னா அந்த வீடியோஸ்க்கு எல்லாமே ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸோ லேட் பண்ணாதுக்குமா நம்ம யசோதா டீசர் பார்த்து அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறோம். Congratulations. நீ கர்ப்பமா இருக்க. முத மூணு மாசம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க. டைம்க்கு சாப்பிடணும், நல்லா தூங்கணும். நடக்கும்போது ரொம்ப கவனமா பார்த்து நடக்கணும். வீட்டு வேலை செய்யலாம், ஆனா வெயிட் தூக்க கூடாது. வேலை செய்யும் போது கீழே விழுந்துடாம கவனமா இருக்கு. சடனா ஷாக் ஆக கூடாது, பயப்படக்கூடாது. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கிராமத்து பேரு கிராமத்து பொண்ணு மாதிரி பார்க்கும்போது யசோதா குடும்பத்தை பாவமா பார்க்கும்போது கிராமத்து பொண்ணு அந்த அந்த ஸ்டைல் அப்படியே இருக்காங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி ஏதாவது கிராமத்து கதையா இருக்கும், ஒரு உமன் எம்பவர்மெண்ட் கதையா இருக்கும்னு வச்சு பார்த்தா நீங்க வந்து நல்லா தூங்கணும் வரும்போது ஒழுங்கா தூக்கல டக்கு டக்குன்னு எழுந்திருக்கிற மாதிரி சீனு. அது மாதிரி வெயிட் எல்லாம் தூக்க கூடாது சொல்ல உடனே வந்து வெயிட் எல்லாம் தூக்கி இதெல்லாம் பண்ற மாதிரி அதே மாதிரி கீழே விடாம பாத்துக்கணும்னு சொன்னா குடிச்சு அடிச்சு போடுறாங்க. என்னெல்லாம் நடக்க கூடாதோ பிரெக்னன்சி டைம்ல அதெல்லாம் அங்க நடக்குது ஃபோர்ஸ்ஃபுல்லி. அந்த மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லும் போது கத்துறாங்க அழுறாங்க. அதாவது எனக்கு பிடிச்ச விஷயம் டீசர் எடிட் பண்ணது பக்கா சூப்பரா இருக்கு. ஸோ படமும் வந்து ஒரு மாதிரி கடைசியில் வந்து ஒரு மெய்ஸ் மாதிரி காமிக்குது. ஸோ இது என்னன்னு தெரியல. இப்போ நம்ம ஓடி வந்து எலக்ட்ரிக் நிற்கிறாங்க, இந்த பக்கம் போடுமா இந்த பக்கம் போடுமா கன்ஃபியூஷன்ல அப்படி நிற்கிறாங்க. ஒரு மெய்ஸ் மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்க்காக வந்து சம்மந்தமாக கொண்டு போகிறது ஏதாவது அந்த மாதிரியா அந்த மாதிரியான ஒரு டவுட் இருக்கு சீரியஸா. இப்போ மீன்ஸ் கிராமத்தில் இருக்கிறவங்கள யாரும் வந்து அவங்களுக்காக யாரும் வந்து அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக பண்ற வேலை பண்ற இதான் தோணுது. ஆனா சீரியஸா அது என்ன சொல்றது சமந்தா வந்து சீரியஸ்லி அல்டிமேட்டா இருக்கு. சமந்தா வந்து இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னு சொல்ற மாதிரி அதுக்கு அடுத்தது சமந்தா தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க சமந்தா இப்போ. ஸோ சீரியஸ்லி சூப்பரா இருக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அவங்களோட நடிப்பும் சரி அந்த எடிட்டிவருக்கும் சரி அந்த கதையும் வந்து வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. இப்போ இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்காம சுடிதாரெல்லாம் போட்டு பாவம் பொண்ணு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாக்கெட் டிஷர்ட் அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ என்னதான் அந்த இதோட டிஃப்ரென்ஸ் என்னதான் அந்த கான்செப்ட்ங்கிறது புரிய மாட்டேங்குது. என்னோட என்ன சொல்றது தாட் என்னன்னா இதுதான் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களே ஏதாவது கர்ப்பிணியாக இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்னால கர்ப்பிணி ஆகிட்டாங்களோ அந்த
அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லி அந்த ஹிட் பண்றது அந்த உடையதெல்லாம் காமிக்குது ஸ்டொமக்ல இருந்து பிளாண்டர் இந்த மாதிரி. ஸோ ஏதோ ஒன்று அங்கே நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்க்காக கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி எதுவும் நடக்கிறதா இல்லை என்ன என் சீரியஸ்லி கைஸ் நோ ஐடியா. நிறைய தாட்ஸ் வருது இனிமே வந்தது. ஆனால் அமானுஷிகமா கோஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்னா யாரோ வந்தாங்க புடிச்சு அடிக்கிறது எல்லாம் கிளியரா காமிக்கிறது. அது போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கு. இது அந்த காக்கீஸ் ட்ரெஸ் தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பார்த்தா மேபி தெரியும், பட் ஸ்டில் அந்த மாதிரி தான் தோணுது. பட் சம்திங் இஸ் கோயிங் ஆன். என்ன ஏதுங்கிறது தெரியல. இவங்களோட தப்பு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே வர ட்ரை பண்றாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ கைஸ் நீங்க வந்து டீசர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. டீசர் பார்க்கலன்னா போய் பாருங்க கைஸ். பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட ரியாக்ஷன் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் ரிவ்யூஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்காக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்க்க வரைக்கும்.